வணக்கம். செய்தி சுருக்கம். இளைஞர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியை சரியாக பயன்படுத்த வேண்டும். சென்னையில் ஐடி துறை சார்பில் நடக்கும் பிரிட்ஜ் கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து பேசினார். தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு நிகழ்த்தியிருக்கும் இன்றைய சாதனை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றிதான் என்று நாம் உறுதியோடு சொல்ல முடியும். மற்ற மாநிலங்களை விட தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாடு முன்னேறியிருக்க காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இதே வழித்தடத்தில் நமது திராவிட மாடல் அரசும் இப்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது. எனவே வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தினை இன்றைய இளைய தலைமுறையினர் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும், நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்கள் பிரச்சினையில் தலையிட மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 16 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் 12 சிறைபிடிக்கப்பட்டனர். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது கடந்த ஒரு மாதத்துக்குள் நடந்த 3 சம்பவம். வெளியுறவு அமைச்சரும் இந்த பிரச்சினையை இலங்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இருந்தும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கிறது. பிரதமர் உடனடியாக இதில் தலையிட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 16 தமிழக மீனவர்களையும் இதுவரை இலங்கை பிடியில் உள்ள 102 மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிமுகவை முடக்கவே பழனிசாமி மீது வழக்கு. திருவாரூரில் அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பங்கேற்றார். இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. சிவகங்கை கூட்டத்தை பார்த்து அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய கூட்டம், ஒரு மாநாட்டை போல கூட்டம், எழுச்சியான கூட்டம். அவர்கள் காவல்துறை சொல்லியிருப்பார்கள், உளவுத்துறை சொல்லியிருப்பார்கள், எழுச்சியான கூட்டம். அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்து பயந்து போய் நடுங்கி போய் ஏதாவது பண்ண வேண்டும் என்று ஒரு பதற்றத்தில் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. இது நல்லது கிடையாது, இது ஜனநாயகத்திற்கு உகந்த செயல் கிடையாது. மீது எடப்பாடி அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்த நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தாங்கள் செய்த தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் எஃப்ஐஆர் போட தப்பு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்தியாவில் 402 பேருக்கு கோவிட். இந்தியாவில் மேலும் 402 பேருக்கு கோவிட் உறுதியானது. இது முந்தைய நாளை விட 42 குறைவு. அதிகபட்சமாக கேரளாவில் 71 பேர் பாதிக்கப்பட்டனர். கர்நாடகாவில் 62, மகாராஷ்டிராவில் 61, குஜராத்தில் 45, தமிழகத்தில் 37 பாதிப்பு பதிவானது. கர்நாடகா இமாச்சலில் தலா ஒருவர் தொற்றுக்கு பலியாகினர். 306 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இன்னும் 3,903 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கல்லா கட்டிய செஞ்சிலுவை சங்கம், 5 மாநிலங்களில் சிபிஐ ரெய்டு. செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையகம் ஜெனீவாவில் உள்ளது. தமிழகத்தில் இதன் தலைமையகம் சென்னை எழும்பூரில் உள்ளது. மக்களிடமிருந்து பெற்ற நன்கொடையை சொந்த கணக்குக்கு மாற்றியதாக செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகள் மீது புகார் கொடுக்கப்பட்டது. விசாரணையில் 2013 முதல் 2019 வரை சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரிந்தது. முகாம்கள் மூலம் இலவசமாக பெறப்படும் ரத்தம் தனியார் மருத்துவமனைகளுக்கு விற்கப்பட்டது கண்டறியப்பட்டது. மோசடி குறித்து விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். செஞ்சிலுவை சங்கத்தின் சில சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுக்க நிதி முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளா, அந்தமான், அசாம், கர்நாடகாவில் உள்ள செஞ்சிலுவை சங்க அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். அரியலூர் மருத்துவக் கல்லூரி அரங்குக்கு மாணவி அனிதா பெயர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் புதிய அரங்குக்கு நீட் தேர்வை எதிர்த்து உயிரை விட்ட மாணவி அனிதாவின் பெயரை சூட்டி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். 22 செலவில் 850 பேர் அமரக்கூடிய வகையில் அனிதா நினைவரங்கம் அமைந்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரை சென்று போராடிய அரியலூர் மாணவி அனிதா 2017 தற்கொலை செய்து கொண்டார். அவர் +2 1,200 to 1,176 மதிப்பெண் பெற்றிருந்தார். வந்தே பாரத் ரயிலை இயக்கும் முதல் பெண் ஓட்டுநர் சுரேகா யாதவ். வந்தே பாரத் ரயில் பெண் சக்தியால் இயங்க தொடங்கியுள்ளது. ஆசியாவின் முதல் பெண் ரயில் டிரைவரான சுரேகா யாதவ் வந்தே பாரத் ரயிலையும் இயக்கி அசத்தினார். மும்பை, புனே, சோலாப்பூர் இடையேயான வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் என்ற பெருமையையும் சூடினார் சுரேகா யாதவ். இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், வந்தே பாரத் ரயில் பெண் சக்தியால் இயங்க தொடங்கி உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தற்போது 1,500 பெண் ரயில் ஓட்டுநர்கள் இருப்பதாக ரயில்வே துறை தெரிவித்தது. திருட்டு நகை வாங்கினா ஜெயில், அடகு கடைகளுக்கு எச்சரிக்கை.
தமிழகத்தில் செயின் பறிப்பு வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. கொள்ளையர்களுக்கு அடகு கடைக்காரர்கள் உதவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநிலம் முழுதும் உள்ள நகை அடகு கடைகள் அதன் உரிமையாளர்களின் தொடர்பு எண் முகவரியை போலீசார் சேகரிக்கின்றனர். அறிமுகமில்லாத நபர்களிடம் அடகு நகை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நகை விற்க வருவோரின் ஆதார் எண், மொபைல் போன் எண்களை கட்டாயம் வாங்க வேண்டும். திருட்டு நகைகளை வாங்கக்கூடாது என அடகு கடைக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருட்டு நகை வாங்குவது தெரிந்தால் சிறையில் அடைக்கப்படுவர் என போலீசார் எச்சரித்தனர். அமைச்சர் சொன்னதை செய்யல, டாக்டர்கள் போராட்டம் அறிவிப்பு. ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு டாக்டர்கள் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியத்திடம் மனு கொடுத்தனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் கூறினர். 23ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். அதன்பின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் 29ஆம் தேதி வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை பார்க்க மாட்டோம். தொடர்ந்து நடவடிக்கை இல்லை என்றால் April 5 ஒரு நாள் விடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றனர். அம்மா அம்மா, நீ எங்கம்மா? அனாதையான யானை குட்டிகள் தாயை தேடி அலைந்து புது யானை கூட்டத்தோடு சேர்ந்தது. தர்மபுரியில் ஒரு வாரத்திற்கு முன் 3 காட்டு யானைகள் மின்வெளியில் சிக்கி இறந்தன. உடன் வந்த 2 குட்டி யானைகள் தாயை இழந்து அனாதையானது. தாயானை இறந்த இடத்திற்கே மீண்டும் மீண்டும் வந்து பரிதவித்து போனது. அங்கேயே ஒரு வாரமாக சுற்றித் திரிந்த குட்டிகள் இப்போது அத்திமுட்லு கிராமத்தை ஒட்டிய வனத்திற்குள் சென்றது. அங்கு ஏற்கனவே 3 யானைகள் இருந்தன. 2 குட்டிகளும் அவற்றுடன் சேர்ந்தன. வனத்துறை ட்ரோன் பறக்கவிட்டு யானை கூட்டத்தை கண்காணிக்கின்றனர்.